எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ட்ரெண்ட் ஆகி விட்டேன், இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க ராக்கெட் ஸ்டவ் தாங்க பார்க்க போறோம். ராக்கெட் அடுப்பு எப்படி பண்றது நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இப்போ எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கும் சொல்லிடுறேங்க, வாங்க கட்டிடலாம். நமக்கு கீழங்கேயும் இடம் கிடைக்கலங்க, அதனால் நம்ம இன்றைக்கி மொட்டை மாடில் தான் பண்ணுறோம். மொட்டை மாடில் பண்ணுறதுனால சூடு ரொம்ப கீழே இறங்கக்கூடாதுன்றதுக்காக நான் மணலை பரப்பிட்டு அது மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நாலு முழு செங்கல் எடுத்து இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டேங்க. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு அரைக்கல் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ஒரு முழுக்கல்லேருந்து நான் ஒரு அரைக்கல்ல உடச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேங்க. இப்போ வந்து கீழே இருக்க ஃபஸ்ட் லேயர் வந்து ஒரு சர்ஃபேஸாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு இரும்பு வலையை வச்சுக்கிறேன், அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு கல் நிறுத்திக்கிறேங்க. இப்போ கட்டுறது நம்ம செகண்ட் லேயர். இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு ரெண்டு கல் வச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லேயரில் மூணு கல் அடுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் மிடில் கல்லை மட்டும் உருவிக்கலாம் நைஸாக, எந்த கல்லும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லேயர் நம்ம எப்படி மூன்று கல் வச்சு கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி செகண்ட் லேயரையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அந்த வலைக்கு கீழே கேப் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட்ட போகிறது தேர்ட் லேயர். இந்த லேயர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து இந்த கேப்பை மறைக்கிற மாதிரி கட்டணும், ஆனால் அந்த கல் நடுவில் வைக்கக்கூடாது, அதோட டிப்பு மட்டும் தான் நெக்ஸ்ட்டு கல்லில் இருக்கணும். இப்போ நான் வைக்கிறது பாருங்கள், இந்த மாதிரி டிப்பு மட்டும்தாங்க இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கல்லை வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் லெஃப்டில் ஒன்று, ரைட்டில் ஒன்று, சைடில் ஒன்று வச்சு ஒரு நாலு கல்லாக வச்சு ஒரு பில்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இது ஒரு நல்ல பில்லர் மாதிரி வரும். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு லேயரும் செகண்ட் லேயரும் பா ஷேப்பில் இருக்கணுங்க. மற்ற கட்டுற லேயர் எல்லாமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கணும். கட்டும் போது செங்கக்கல்களுக்கு நடுவில் கேப் எங்கேயுமே இல்லாத மாதிரி பார்த்து கட்டிக்கோங்க. இந்த ஸ்கொயர் ஷேப் லேயர்ஸ் வந்து அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் வச்சுக்கலாங்க. நம்ம இன்றைக்கி அஞ்சு லேயர் தான் கட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே களிமண்ணோ இல்லை மண் சாணமோ போட்டு பூசிக்கலாங்க. நம்ம இது டெஸ்டிங் பர்பஸ்க்காக பண்ணுறதெல்லாம் எதுவும் பூசிக்கல, எதுவும் கல்லுக்கு மேலே எதுவும் பூசலைங்க. கல்லை இந்த மாதிரி அடிக்கிட்டு கேஸ் ஸ்டவ்வில் இருக்க ஹோல்டர் இருக்கும் இல்லையா, வெசல் ஹோல்டர், அதை வந்து கல்லுக்கு மேலே வச்சுக்கலாம். அஞ்சு லேயர் வச்சு ரெடி பண்ண இந்த ராக்கெட் ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த கேப் வந்து ஒரு செங்கக்கல் அளவுக்கு இருக்குங்க. நம்ம வச்சோடனே இரும்பு வலை, அதுக்கு மேலே தான் விறகு வச்சு எரிக்க போகிறோம். அதில் இருக்க சாம்பல் எல்லாம் இரும்பு வலைக்கு கீழே போயிடுங்க. அம்மா விறகு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விறகு எரிப்பு பாருங்கள், சீக்கிரமாக பற்றிக்கிச்சு. கற்பூரம் யூஸ் பண்ணாவே போதும். விறகு எரிப்பு மாதிரி நம்ம ஊதாங்குழல் எல்லாம் வச்சு ஊதணுன்ற அவசியம் இல்லைங்க. அந்த வலைக்கு கீழே இருக்கிற கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் வழியாக காற்று உள்வாங்கி தானாகவே நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொன்னேன், அதுக்கு ஒரு ஆவின் பால் பேக்கெட் எடுத்திருக்கேன் ப்ளூ கலர். அதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதை வந்து காய்ச்சி பாத்திரலாம் எவ்வளோ நேரத்தில் இது வந்து சூடாகுதுன்னு. நெருப்பு எரியறதுக்கு ஆக்சிஜன் தேவைங்க. இந்த அடுப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வேறு எங்கேயுமே கேப் இருக்கக்கூடாது. இந்த அடுப்பு வந்து சமையறதுக்கு காரணம் அந்த விறகுல இருக்க சாம்பல்லாம் கீழே கொட்டிடுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேயுமே கேப் இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் கேப் இருக்கிறதுனால ஆக்சிஜன் சப்ளையும் சூப்பராக கிடைக்குது. அதுதாங்க இந்த அடுப்பு வந்து இவ்வளோ சூப்பராக இருக்கு காரணம். இந்த அடுப்பு கண்டுபிடிச்ச யாருன்னு சரியாக தெரிலங்க, ஆனால் இது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினர் ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. நான் பார்த்த வரைக்கும் மிஸ்டர் 5001 நினைக்கிற சேனல் நேம் சரியாக தெரியல, ஆனால் நம்மால் போய் ஒரு விஷயத்த சொன்னால் அது எப்பவுமே பாப்புலர் தாங்க. இப்போ எந்த சேனல் தொட்டாலும் ட்ரெண்டிங். அதுக்கு காரணம் கீழர் பஸ்ட் சார், யாரோ ஒருத்தருங்க நல்லது பரப்புனா உலகத்துக்கு சரி தான். கேஸ் ஸ்டவ்வோட இந்த அடுப்பில் வந்து சீக்கிரமாக சமையல் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க, அதனால நான் ஸ்டாப் வாட்ச் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன். செக்கிங்கோட ரிசல்ட்டை நம்ம சேனலில் நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். புகையே வரலங்க இந்த அடுப்பு யூஸ் பண்ணும்போது. எங்கள் அம்மா பாருங்கள் எவ்வளோ கிட்ட உட்காந்துருக்காங்கன்னு, அவங்கக்கிட்ட கேட்டால் புகை வரலன்னு சொன்னாங்க. புகையில அடுப்புன்றதுனால எங்கள் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் கிட்ட போக பயம் வந்தேன்னா, நல்லா ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ளேம் நல்லா வந்துட்டு இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் தள்ளியே தான் நின்றுருந்தேன். நைட்டு நேரத்தில் பாருங்கள் எப்படி எரியுதுன்னு, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எரிஞ்சுது. நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் எதுவுமே பண்ணல, இவ்வளோ வேகமாக எரிஞ்சுதுங்க அந்த நெருப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த விறகுக்கு மேலே பாருங்களேன், நம்ம சொன்ன மாதிரி அந்த சாம்பல்லாம் கீழே கொட்டிட்டு வெறும் கங்கு மட்டும்தான் இருக்குது. இதுவும் ஒரு காரணங்க நம்மளுக்கு புகை வராமல் இருக்கிறதுக்கு.
ஸ்ட்ரென்த்து. நம்ம ராக்கெட் ஸ்டவ்ல காய்ச்சின பாலோட டீ வந்துருச்சுங்க, டீ குடிச்சிட்டு இருக்கேன். அதோ அந்த ராக்கெட் ஸ்டவ் இன்னொரு ரெசிபியை பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து அடுத்த வீடியோல வந்துடும். ராக்கெட் ஸ்டவ் பார்த்து ஆசைப்பட்டு பண்ண முடியாது யோசிச்சிங்களா? மொட்டை மாடியும் ஒரு டேப் இருந்தா போதுங்க, கொஞ்சம் மண்ணும் செங்கலும் தான் தேவை. நம்மளும் மாடியில் ஒரு ராக்கெட் ஸ்டவ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா மொட்டை மாடில சமைச்சு சாப்பிட்டு குதூகலமா இருக்கலாம். மீண்டும் உங்களை வேற வீடியோல பாக்குறேன். அண்டில் தென் பை. ஒரு வழியா ராக்கெட் அடுப்புல சமைச்சதை சாப்பிட்டுட்டு வீட்டுல வந்து செட்டில் ஆயாச்சுங்க. நான் மாடியில யூஸ் பண்ண அதே பாத்திரத்துல அதே மாதிரி ஒரு பால் பாக்கெட்டை வச்சு காய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது மோரார்லஸ் ஒரே டைமிங் தாங்க ஆகுது. ராக்கெட் ஸ்டவ்வா இல்லை கேஸ் ஸ்டவ்வா கேட்டால், ராக்கெட் ஸ்டவ் தாங்க காஸ்ட் எஃபெக்டிவ். ரெண்டு விறகு இருந்தால் போதும், சமைச்சே முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்.